நேற்று மேட்ச்சில் மும்பைக்கு எதிராக சுப்ன்கில் சென்சுரி அடித்தா தான் அடிச்சாரு அதில் இருந்த சோசியல் மீடியாவில் மீம்ஸ் அண்ட் ட்ரோலுக்கு பஞ்சமே இல்லைங்க எல்லாருமே வந்து கில் தான் வந்து வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் கில்ல பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஏன்பா கில்லு மற்ற மேட்ச்சை தான் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பிங்கன்னா இதுக்கான காரணம் வந்து சச்சினை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் நேற்று மேட்ச்சில் வந்து செஞ்சுரி அடித்தா எப்படிப்பா அவர் இம்ப்ரெஸ் ஆவார் ஏன்னா வந்து மும்பை எப்படியாவது வந்து உங்களை வீழ்த்தி ஃபைனலுக்கு போகணும்னு நினச்சாங்க ஆனால் நீங்கள் செஞ்சுரி அடிச்சனால மும்பை வந்து வெளிய போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுரி அடிச்சா எப்படி வந்து சச்சினை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு காமெடியா மீம் போட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ரூம் ரூன்னு போய்கிட்டு இருக்குங்க சுப்மன் கில்லும் சச்சினோட மகளான சாராவும் வந்து லவ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டேட்ல வந்து இருக்காங்க இதனாலதான் வந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து சுப்மன் கில் வந்து சச்சினுக்கு முன்னாடிலாம் அப்படி பட்டையை கலப்புற மாதிரி வந்து விளையாடுறாரு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி செஞ்சுரிலாம் வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை சுப்மன் கில் வந்து மும்பைக்கு எதிராக வந்து நல்லா விளாடும் போதும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாமே வந்து போய்க்கிட்டு தான் வந்திருக்கும் ஆனால் நேற்று மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச்னால குஜராத் மும்பை மேட்ச் வந்து ரெண்டு பேருக்குமே முக்கியமான மேட்ச்னால மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மீம்ஸ் அண்ட் டோலுக்கு பஞ்சமே இல்லைங்க படையாப்பா மீம்ஸை போட்டால் தான் சுப்மன் கில்ல பார்த்து வந்து படையப்பா வந்து சொல்கிற மாதிரி இதோ பாருப்பா டக் அவுட் ஆயிடும் எப்படியாவது இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆயிடும் அதுக்கு வந்து சுப்மன் கில் வந்து அப்படிலாம் முடியாது நான் நல்லா விளாடுவேன் அப்படின்னு சொல்லுற மாதிரியும் அதுக்கப்புறம் சாராவோட ஃபோட்டோ பார்த்து இப்போ சொல்லு இப்போ

சாரா அழிக்கானதான் வந்து லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் போரலி வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் இன்சிடென்ட்டாக நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து சாரா அழிக்கான வந்து அன்பாவில் வந்து பண்ணிட்டாரு இப்போ இதை வச்சு இன்னும் என்னெல்லாம் வந்து மீன் போட போகிறாங்கன்னு வந்து தெரியல ஆனால் எப்போல்லாம் வந்து சுப்மன் கில் வந்து மும்பைக்கு எதிராக வந்து விளாடுறாரோ அப்போல்லாம் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி மீன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு தடவலாம் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பவுலிங் போட தான் வந்தார் அப்போ சுப்மன் கில் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது பாருங்கள் எப்போ வந்து எப்படி வந்து மூஞ்சி புழக்க போகிறான்னு பாருங்க அர்ஜுன் டெண்டுல்கர் எப்படி தெருக்கி விட போகிறான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த மாதிரி வச்சு பொருளை வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா தான் வந்துருக்கு மேட்ச் ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி மீன்ஸ் அண்ட் ட்ரோலை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் வந்துருக்கு எது எப்படி ஆனால் சுப்மன் கில் வந்து பயங்கர ஃபார்முக்கு வந்துட்டாருங்க மனுஷன் வந்து இந்த ஐபிஎல் மூணு செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு நேற்று உண்மையிலேயே வந்து மும்பை தோத்து போனாங்கன்னா அது முழுக்க முழுக்க காரணம் வந்து சுப்மன் கில் தான் ஏன்னா இவரை தான் வந்து கில்லி மாதிரி விளையாண்டு சும்மா சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு விளாசி தள்ளி இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்கோர் ஸ்கோரை வந்து வரதுக்கு சுப்மன் கில் தான் முக்கிய காரணமாக வந்துருந்தார் ஒரு பக்கம் கில் விளாடுறத பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே கொஞ்சம் அழுதாக வந்து விடுது என்னப்பா இப்படி கில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எங்களை எப்படியா கப்பை தட்டி தூக்க விடுப்பான்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே சஸ் குஜராத் மேட்ச் ஃபைனல் எப்படி அமைது என்ன அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்